காரணம். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மருந்துகள் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மருந்துகளுடைய பாதிப்பாகவும் கருச்சிதைவுகள் ஏற்படலாம். இல்லை முதல் 3 மாதத்தில் அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது தாய்க்கு வரக்கூடிய ஜுரம் ரொம்ப அதிகமான அளவில் வந்து உடலுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. கருச்சிதைவுகளிலே முதல் 3 மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் தான் அதிகமான எண்ணிக்கையே உள்ளது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் எங்கள் கிட்டக்க வந்து மகப்பேறு செக்கப்புக்கு வரும்பொழுது நாங்களே வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்து இவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய குழந்தையில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லி நாங்கள் வந்து அந்த கருவை கலைக்க சொல்லுவோம். ஒன்று, மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது அடுத்தடுத்த முறையும் தொடரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அடிக்கடி நாங்களே வந்து கருவை கலைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அறிவுரை கொடுப்போம். இது தவிர 4வது மாதத்துக்கு அப்புறம் 4, 5, 6 மாதத்தில் ரொம்ப அடிக்கடி நடக்கூடிய கருச்சிதைவுகள் என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னு பார்த்தா, கர்ப்பப்பை வாயுடைய பலகீனம். கர்ப்பப்பை வாய் பலகீனமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கருவை தக்க வைக்க முடியாமல் கரு வந்து வெளியேறுது. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான கருச்சிதைவு தான். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கர்ப்பப்பை வாயில் வந்து தையல் போடலாம். இதை வந்து மெக்டொனல்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து அடிக்கடி கருச்சிதைவுகள் ஆகிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி கூட போய் சிறுநீரக பையை வந்து மேலே தள்ளி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாயில் தையல் போட்டு நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் திறக்க விடாமல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஷிரோத்கர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பை வாயில் போடப்பட்ட அந்த தையலாகப்பட்டது அவங்களுக்கு வந்து எப்போ மகப்பேறு காலம் வந்து குறிப்பிட்டிருக்குதோ அந்த டெலிவரி டைமுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடியே வந்து அகற்றப்படணும். பிரசவ நேரத்தில் அவங்க வலியோடு வரும்பொழுது கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய தையலை எடுக்கிறது அப்படின்றது ஒரு சரியான முடிவு கிடையாது. ஸோ 4வது மாதத்துலேருந்து 6வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்து நடக்கக்கூடிய அபார்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கர்ப்பப்பை வாயுடைய பலகீனத்தினால் நடக்கக்கூடியது தான். இதுக்கு அடுத்து 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம்னு வரும்போது இதை கருச்சிதைவுகள்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இதை வந்து டெலிவரியாகவே நாங்கள் வந்து கருதுவோம். ஒன்று, இதை வந்து ப்ரீடர்ம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை குழந்தை வயிறுக்குள்ளாரியே இறந்ததுன்னா இது வந்து இன்ட்ராயூட்ரைன் டெத் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீடர்ம் டெலிவரி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையாகவே வந்து வெளியேறுறது. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு உடலுடைய அவங்களுடைய வாகுனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ப்ரீடர்ம் லேபருக்கு ஏற்பட்டு கரு வெளியேறும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து சில மாத்திரைகள் இருக்குது பிரசவ வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாத்திரைகளை வந்து முன்னாடியே நம்ம ஆரம்பித்து அவங்க பிரசவ வலிக்கு உட்படாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதை தவிர சில காரணங்கள் இருக்குது. ரத்தத்தில் வந்து இரத்தச்சுவை இருக்கிறதுனாலேயோ இவங்களுக்கு வந்து ப்ரீடர்ம் லேபர் ஏற்படலாம். இரத்தச்சுவையை வந்து சரிப்படுத்துறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கர்ப்பப்பையுடைய அளவு வந்து ரொம்ப குறுகினதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குறுகின கர்ப்பப்பையாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம கருவை வந்து உள்ளார தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தக்க வச்சு வளர வச்சு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த கருவை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 32-34 வாரத்திற்கு முன்னாடி கருவை டெலிவரி பண்ணுற பிளானாக இருந்ததுன்னா நல்ல வந்து ஒரு நியூனேட்டல் பேக்கப் உள்ள மருத்துவர்கள் கிட்டக்க வந்து இதை பற்றி ஆலோசனை எடுத்து அந்த கரு வந்து வெளியேறதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு தயார்படுத்தி குழந்தையை டெலிவர் பண்ணி நம்ம வந்து என்ஐசியூவில் வைக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மூச்சு விடுற கஷ்டம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சின்ட்ரோம் போகிறத நம்ம தவிர்த்து இந்த குழந்தைகளை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார வளர்க்க முடியலன்னா கூட இன்குபேட்டர்ஸில் வச்சு வெளியில் நம்ம வளர்த்து இதை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வந்து கொண்டு வர முடியும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரு கர்ப்பப்பைக்குள்ளாரியே இறக்கிறதும் உண்டு. ஸோ அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குதான்றதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்று இவங்களுக்கு ரத்தத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டலாம். ஒரு சிலருக்கு ரத்தத்தில் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நார்மல்னு இருந்து கூட இவங்களுக்கு இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சின்ட்ரோம்னாலே இவங்க வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்தும் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் இவங்களுக்கு வந்து கருச்சிதைவு இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் 1வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் என்னென்ன காரணத்தினால கருச்சிதைவுகள் ஏற்படுது அப்படின்றத பார்த்து அந்த கருச்சிதைவுகளை
சரிப்படுத்துறதன் மூலமாக நம்ம வந்து கருச்சிதைவுகள் ஆகாமல் தடுக்க முடியும். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தம்பதியினருக்கு நம்ம உதவி புரியவும் முடியும்.